ஹாய், வெல்கம் டு மீனா ரெசிபீஸ். மீனா ரெசிபீஸில் இனி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலுங்க, பாதாம் அல்வா. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாதாம் அல்வா செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு பாதாமை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு, அதாவது ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து குறை குறைன்னு இல்லாமல் ரவா பக்குவத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வானலில் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டுடலாம். இந்த பாதாமோட ரா ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமோட ரா ஸ்மெல் வந்து கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம குங்குமப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணும்பொழுது கலரும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதுலேயே 250 கிராம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் பாதாமும் ரெண்டும் சேர்ந்துருச்சு, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 150 கிராம் வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய்யை வந்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 தடவையாக நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2வது தடவை நெய் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கழுவி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ நம்ம இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. நம்ம வானலில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அடை பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான செம்ம டேஸ்டியான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் கன்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே வருங்க. இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.